வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே, வணக்கம். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கிளாஸில் டீச்சர் குவஸ்டின் கேட்டால் பதிலே சொல்லாத குழந்தைகள் மாதிரி ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டீச்சருக்கு பயந்துட்டு கமெண்ட் பண்ணாமல் இருக்காதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்குதோ, உங்கள் சுதந்திரம், உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பிடிச்சதுன்னா லைக்கும் பிடிக்கலன்னா டிஸ்லைக்கும் பண்ணுங்க. சும்மா பார்த்துட்டு போகாதீங்க, ஏதோ உங்களோட ரெஸ்பான்ஸ் அதில் கொடுங்க. முக்கியமாக எல்லாம் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டுங்க. என்னடா இதுக்குள்ளேயும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓடுறீங்களா? ஓடாதீங்க, முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். பழங்கால நடிகர் ஒருத்தர் பாடின பாட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள். இந்த பாட்டு ஞாபகம் வருதா? இல்லைன்னா கேளுங்க, போய் பழங்கால நடிகர் பாடின பாட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணி கேளுங்க. நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள். இந்த வார்த்தையை நான் ஏன் சொல்றேன்னா, இந்த கமெண்ட்ல முக்கியமா இப்ப வந்து பிக்பாஸை பத்தி பேசுவோம். பிக்பாஸ்ல உள்ள அந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் பார்த்து கமெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க. யோக்கியமே இல்லாதவங்க கூட யோகியம் மாதிரி கொடுப்பாங்க. அய்யோ இப்படி ஆயிட்டா, அய்யோ இப்படி சொல்லலாமா, அச்சோ அப்படி சொல்லலாமா, அதை வந்து ஒரு கேமாக பார்க்காம அதை ஒரு ரியல் லைஃபாக பார்க்கறது. அப்படி பண்ணிட்டு நிறையா பேர் இப்போ வந்து நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இவங்களே சொல்லுவாங்க, பிக்பாஸில் போகிறவங்கள்லாம் ஸ்கிரிப்டு தான் யா, ஸ்கிரிப்டு தான் யாம்பாங்க. ஆனால் அப்போ அந்த மாயாவும் பூர்ணிமாவும் பண்ண அந்த ஜோக்கை வந்து அடல்ட்டு ஜோக்குன்னு எடுத்துக்காம அதை என்ன சொல்லுவாங்க, அஜிஜோ பாரு அவங்க கேரக்டரே மோசம், இவங்க ஆடம் டீஸ் பண்ணிட்டாங்க. அந்த பையன் பெருக்கும்போது அவன் கேட்டிருக்கான், மாஸ்க் எங்கப்பான்னு. உடனே இதுங்க வந்து அந்த பிராவ தூக்கி காட்டியிருக்குங்க. அது அவங்கக்குள்ளே பேசிக்கிறாங்க, மாயாவும் பூர்ணிமாவும் அவங்க ரூமில் ஒரு 100 நாள் ஒரு ரூமில் இருக்கும்போது அவங்கக்குள்ள ஒரு ஜோக் பண்ணி கிராக் பண்ணி பேசிக்கிறாங்க. அதை பெருசாக்கி இவங்க வந்து, நீங்கள் தானே இப்போ ஸ்கிரிப்டடு உள்ளே போனால் ஸ்கிரிப்டுங்கிறீங்க, அப்போ விஜய் டிவி கொடுத்த ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், அதுலேயே அவங்களோட கேரக்டரை கொண்டு வரீங்க. மாயாவே இப்படி தான், பூர்ணிமாவே இப்படி தான் கேரக்டரை கொண்டு வரீங்க. அங்கே அவங்க ஜாலியாக பேசிட்டு போகிறாங்க. அதாவது அட்வர்டைஸ்மெண்டெல்லாம் இவங்க போடுவாங்களாம், ஒரு லேடிஸோட பிராவெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்களாம். இதை வந்து டிவியிலலாம் போடுறதெல்லாமும் பார்ப்பாங்களாம், அதுக்கு எதிர்கொரலே கொடுக்க மாட்டாங்களாம். ஆனால் ரெண்டு கேர்ள்ஸ் அவங்கக்குள்ளே அடிக்கிற ஜோக்கை வந்து ஒரு டிவி ஒளிபரப்பினா அவங்களோட கேரக்டரையே கொண்டு போய் அசிங்கமாக கொண்டு போவாங்களாம். இதெல்லாம் வந்து அதான் அந்த பாட்டு தான், நீங்கள் அத்தனை அந்த கேரக்டரை அசிங்கமாக சொல்கிறவங்கள்லாம் நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா உங்கள் நெஞ்சையே கேட்டுக்கொள்ளுங்கள். அதில் வந்து உள்ள ஒரு ஜட்ஜ்மெண்ட் போடுறது நான் ரொம்ப பார்க்கல, கேள்விப்பட்டேன். ரெண்டு இது இப்படி இதில் தான் பார்த்தேன். கோர்ட்டு உள்ள ஒரு கோர்ட்டாக, அதில் ஒருத்தர் வெளியில் தன் ஒய்ஃபுக்கு பிரச்சனையை கொடுக்குறவர் உள்ளே போய் இவங்க ஆடம் டீஸ் பண்ணாங்கங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்டு கொடுக்குறாராம். அதை தீர விசாரித்த அந்த ஜட்ஜு வந்து, ஆமாம் ஆமாம் இவர்கள் பேரில் தவறு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்களாம். இதெல்லாம் வந்து ரியல் லைஃப்பில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் பார்த்தா நல்லாயிருக்கும். ரியல் லைஃப்பில் ஜட்ஜஸ்க்கு முன்னாடியே வந்து அப்படி குனிஞ்சிட்டு தான் நடப்பாங்க எல்லாருமே. இங்கே வந்து எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தா தெரியும். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அதாவது ஈஸியாக ஒருத்தரை கமெண்ட் பண்ணிடலாம், அவங்க வந்து உள்ளே அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. 100 நாள் இருக்கிறது ஒன்றும் இல்லை. விபாசனான்னு ஒரு மெடிடேஷன் சென்டர், 10 நாள்லாம் அந்த 10 நாளில் போய் அந்த மெடிடேஷன் செய்யணும். யாரும் யார் கண்ணையும் பார்த்துக்கக்கூடாது. அங்கே 50 பேர் இருப்பாங்க, ஆளுக்கு தனி ரூம் கொடுத்துருவாங்க. யாரும் யார் கண்ணையும் பார்க்கக்கூடாது, அவங்களோட பேசக்கூடாது. ஒரு 10 நாள் தான் இருக்கும், அந்த 10 நாளே இருக்க முடியாமல் எல்லாரும் ஓடி வந்திருக்கோம். ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகிடும். அது ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்காக அங்கே ஒரு மெடிடேஷன் சென்டர், அதையே ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணி வரவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்கே 100 நாள் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு செல்லு இல்லாமல் நீங்கள் வீட்டிலையே உட்காந்து பாருங்களேன், உங்கள் கேரக்டரே எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். அதனால் நான் என்ன இதில் சொல்ல வரேன்னாக்க, ஒரு விளையாட்டுக்காக ஒரு கேமுக்காக உள்ளே போகிறவங்க அங்கே பண்ணுற ஆக்ஷனை வச்சு அதை நம்ம வந்து அவங்க கேரக்டரையே கொண்டு வரக்கூடாது.
கேரக்டராகவே நினச்சி அவங்க வெளியில் வந்தாலும் அப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது. இப்போ சினிமாவில் வந்து நடிக்கிற ரஜினி ராகவேந்திரராக இருந்தார், அப்புறம் எப்படி இருந்தார், அப்புறம் மறுபடியும் வேறு இதெல்லாம் குடி அது இதெல்லாம் என்னால் குடிக்காமல் இருக்க முடியலன்னு குடித்து அப்புறம் எப்படி மனுஷனாக தானே வெளியில் வந்தார், நடிக்கும் போது அப்படி இருந்தார். அது மாதிரி இதுங்க பிக்பாஸில் நடிக்கும் போது அந்த 100 நாள் அதனால அவங்க கேரக்டரே அதுன்னு அப்படி முத்திரை குத்தி கொண்டு வராதிங்க. அதுதான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளும் தாழ்மையான வேண்டுகோள். பிக்பாஸ் பார்க்கறதுல தப்பு இல்லை, பார்த்து அதில் எது தவறுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை நம்ப பண்ணாமல் இருக்கணும், எது ரைட்டுன்னு நினைக்கிறோமோ அதை ஃபாலோ பண்ணணும். தப்பை ரைட்டாக நினைக்கிறது, ரைட்டை தப்பாக நினைக்கிறது எல்லாம் நம்மக்குள்ள உள்ள ஒருவன் தான் அதை பண்ணிகிட்டு இருக்கான். அதை சரி செய்ய தான் பிக்பாஸ் வழியே. பிக்பாஸில் வரவங்களை நம்ம கண்டபடி கமெண்ட்ஸ் கொடுத்து சரி பண்ணுறதுக்கு இல்லை. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.